இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முக்கியமான ஒரு பதிவு அதாவது பாத்தீங்கன்னா சக்கர வியாதி வந்து உங்க வாழ்நாள் முழுக்க வரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சர்க்கரை நோய் வராது அப்படி வந்தவங்களுக்காக இருந்தாலும் படிப்படியாக குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாத உங்கள் சர்க்கரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த பதிவை வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தருக்கல்த்தி வேர் இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ பயனுடையது உடையது இது வந்து பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துனாங்க அவங்க அதை பயன்படுத்த வச்சு தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சக்கரை வியாதி எதுவுமே வராமல் நல்லாவே ஆரோக்கியமாக இருந்தாங்க இந்த சக்கரை வியாதி நம்ம வராமல் இருக்கிறதுக்கு இந்த தற்கழுத்தி வேறு நீங்கள் பயன்படுத்தணும் இது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு இந்த தற்கால்த்தி வேறு கிடைக்கும் நீங்கள் போய் இந்த நாட்டு மருந்து கடையில் இந்த தற்கால்த்தி வேரை வாங்கினு வந்து அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கின்னு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கணும் அதை பொடி பண்ணி வச்சுட்டு தினமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் பாலில் கலந்து குடிச்சுட்டே வரணும் காலையில் வெறும் வயத்துல பாலில் கலந்து குடிங்க நைட்ல சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னே பாலில் கலந்து இதை குடிச்சிட்டு வாங்க அப்படி நீங்கள் ரெண்டு வேலையும் இதை குடிச்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ரத்தத்தில் இருக்கோம் இன்சுலேஷன் அளவை வந்து கட்டுப்படுத்துது நம்ம வந்து ரைஸ் இது மாதிரி எல்லாம் சாப்பிடும் போது எல்லா பொருளிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இன்சுலேஷன் இருக்கும் அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து அதிகமாகி தான் நம்மளுக்கு வந்து சர்க்கரை நோய் வரும் ஆனால் இந்த தற்கால வேறு நீங்கள் தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு வேலைக்கு காலையில் நைட்டு பாலில் கலந்து குடிச்சிட்டு வரணும் காலையில் வெறும் வயிற்றுல பாலில் குடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா சர்க்கரை அதாவது ரத்தத்தில் இருக்கும் இன்சுலேஷன் அளவை வந்து கட்டுப்படுத்துது அப்போது இன்சுலேஷன் அளவை கட்டுப்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து ஐஸ் அதாவது சர்க்கரை அளவு வந்து அதிகமாக உயராமல் இருக்கிறதுக்கும் சர்க்கரை நோயே வராமல் சரியான அளவுக்கு அந்த இன்சுலேஷன் இருக்கிறதுக்கும் இந்த தற்காலத்தி வேர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வந்து இதை தொடர்ந்து பயன்படுத்துங்க அது குடிச்சிட்டு பிறகு வாக்கிங்கே போங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது இன்னும் நல்லா சேர்த்து உங்களுக்கு பலன் தரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மஞ்சள் டீ மஞ்சள் டீ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நீங்கள் வந்து இந்த சர்க்கரை நோய்க்கிறவங்க வந்து மஞ்சள் டீ ரெண்டு வேலைக்கு தினமும் வந்து ரெண்டு வேலைக்கு வந்து மஞ்சள் டீ போட்டு அதாவது மஞ்சள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மஞ்சள் இருக்கும் பாருங்க அதை யூஸ் பண்ணாதீங்க மஞ்சளை கொம்பே வாங்கி வந்து அதை நாங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இடித்து நீங்கள் டீயாக போட்டு குடிங்க அப்படி குடிக்கும் போது என்னன்னா உங்கள் உடம்புல இருக்கிற இன்சுலேஷன் அளவு குறைக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மஞ்சள் வந்து ரொம்பவே மருத்துவ பயன் உள்ளது அதனால தான் நம்ம வந்து எல்லாம் சேர்த்துக்கிறோம் எல்லா மருத்துவ பயனிலுமே மஞ்சளை கண்டிப்பாக சேர்க்க சொல்லுவாங்க ஏன்னா இது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது நம்மளுக்கு வந்து கிருமிகள் எல்லாம் அண்டாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அளவு கம்மி பண்ணுறதுக்கு இதுக்கு திறனுக்கு இதுன்னா கண்டுபிடிச்சிருக்குறாங்க அதனால் வந்து நீங்கள் மஞ்சள் டீ நான் சொன்ன மாதிரி அந்த கொம்பு இடித்து மஞ்சள் டீ போட்டு ரெண்டு வேலை குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு வந்து சுகர் வந்து அப்படியே படிப்படியா கம்மியாகும் மூணாவது பாத்தீங்கன்னா லவங்கப்பட்டை இந்த லவங்கப்பட்டையில பாத்தீங்கன்னாலும் சர்க்கரை வியாதிக்கு எதிராக போராடக்கூடிய பலவிதமான இயற்கை காரணிகள் உள்ளது அதனால பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல உருவாகிற குளுக்கோஸின் அளவை வந்து இது லவங்கப்பட்டை வந்து தடுக்குது அந்த குளுக்கோஸ் அளவு வந்து படிக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால வந்து இந்த லவங்கப்பட்டை டீயும் நீங்கள் போட்டு குடிங்க இது ரொம்பவே பயணம் உள்ளதாக இருக்குது இது கூட நம்மளுக்கு வந்து சர்க்கரை அளவை வந்து படிப்படியாக குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாலாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான் தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயை பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே சர்க்கரை வியாதியை குறைப்பதற்கு இது ரொம்பவே இதில் வந்து பல வேதிப்பொருட்கள் எல்லாம் இருக்குது அது வந்து நம்மளுக்கு சர்க்கரை நோயின் அளவு வந்து குறைக்குது அதனால் வந்து இந்த தேங்காய் எண்ணெய்யை வந்து நீங்கள் தினமும் வந்து சிறிதளவு அதாவது தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்தணும் நிறையா பயன் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வர ஆரம்பிச்சிடும் அதனால நம்மளுக்கு சர்க்கரை அளவு கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா சிறிதளவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் டேரெக்டாக அப்படியே குடிக்கிறதுனால குடிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வேறு எதனா உங்கள் ஃபுட்டில் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் ஆட் பண்ணி சாப்பிட்னே வந்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெயை உங்களுக்கு இந்த சர்க்கரை அளவை வந்து படிப்படியாக குறைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புள்ளதாக இருக்குது நான் சொன்ன இந்த நாலு பொருட்களையும் நீங்கள் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுடைய சர்க்கரை அளவை அப்படியே படிப்படியாக கம்மி பண்ணிகிட்டே வந்து முழுமையாக இல்லாமல் குணமாகறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இதெல்லாமே இயற்கையான பொருட்கள் இயற்கை நம்மளுக்கு தந்த பொருள் நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இது மாதிரிலாம் சாப்பிட்டு நம்ம உடலுக்கு எடுத்துக்கிறோம் ஆனால் இது வந்து இயற்கையான பொருட்கள் நம்ம நீங்கள் இதை தொடர்ந்து சாப்பிடனே வரும்போது மாத்திரை எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை இன்சுலேஷன் ஊசி போடுறவங்களா இருந்தாலும் சரி அதெல்லாம் அப்படியே படிப்படியாக கம்மியாகி உங்களுக்கு நல்ல சர்க்கரை நோயை தீர்ந்து ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சர்க்கரை நோயை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கிறவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற இது மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ